வாக்கிங் போறியா? வாக்கிங் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கேன். நீ என்ட வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன சொன்னா? வாக்கிங் போலாம், பார்க்ல போயிட்டு சொல்லி வந்தா. இப்போ உட்கார்ந்து இருக்க போறேங்க. தெரியுங்க இவள பாரா என்னையும் மிரட்டிட்டு இருக்கா. பரவாயில்ல, எத்தனை நாள் ஆனாலும் நான் ஆபீஸ் லீவ் போட்டுக்கிறேன். எனக்கு ரெண்டு நாள் தானே இருப்பா, அதுக்கப்புறம் உங்க அம்மையும் அங்க போய் தடவை சொல்லு. மாரணி பண்ணியது என்னதான்? சரி, அப்ப கொஞ்சம் கழிச்சு நடக்கேன், கொஞ்ச நேரம் தான் இருக்கேன். இந்த சின்ன பிள்ளைலாம் அடுவில் அதை பாத்துட்டு இருக்கேன். சரி, அப்ப ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடணும்னு. ஆட்டுங்க, இவள கூட்டிட்டு என்ன வருத்த வராத, பேசாம இருக்கவளா? உன்னை விட பிள்ளை நல்லபடியா பிறக்கணும்னு எனக்குதான் பயமா இருக்கு. அதுக்குதான் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொன்னா நானே பயந்துருவேன். என்ன செய்ய, அந்த நேரம் ஏதோ அப்படிதான் பிள்ளை பிறக்கும். நம்ம கையிலேயே இருக்க ஆபரேஷன் ஆகுது, நார்மல் ஆகுது. அது கரெக்ட் தான். ஆனாலும் வாக்கிங் எல்லாம் போனா பிள்ளை நல்லபடியா பிறக்கும்னு சொல்லியாவில்ல, அது பண்ணணும்ல. நம்ம ஒண்ணு பண்ணாம இருந்துட்டு நம்ம கையிலேயே இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தா எப்படி? சரி, இப்ப நடக்க, இப்ப கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரிடே, இங்க கூட்டிட்டு வரது வரைக்கும் ஏங்க ஏங்க என்ன, இப்ப அங்க தள்ளி போங்கன்னு வரட்டி அப்படிதானே? சரி, உன் பாசம் இவ்வளவுதான். உடனே எப்படி சென்டிமெண்டா பேசி நம்மள கவுக்க பாப்பாவ, வாங்க தூரே. சிந்து வா. நீங்க இப்ப எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீயே? மாரினா என்ன செய்யணும்? வாக்கிங் போங்க எனக்கு பதிலா. கதை நல்லா இருக்குதா? சும்மா சொன்னேன். சரி, இப்ப ஏன் அங்க மாதிரி திரும்பி இருக்கா? என்னைய பத்தி திரும்பி உட்காரு, பேசலாம்ல. உங்கட்ட பத்தி என்னத்த பேசுறதுக்கு, அங்க அந்த பிள்ளையில உள்ள அடுவில அங்க பாத்துட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்பதான் அசிங்கப்படுத்திய என்னைய. சும்மா சொல்லிட்டு இருக்கேன், இது ஒண்ணு. சொல்லுவா சொல்லுவா, நம்ம சும்மா இருந்து என்ன பண்ண போறோம், போனே அது நோண்டுவோம். எவ்வளவு ஜாலியா அந்த பிள்ளை எல்லாம் விளையாடுது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது நானே இப்படிதான் விளையாடிட்டு கிடந்தேன். இப்ப பேர் நடக்க கூட முடியாம உட்கார்ந்துருக்கேன். பாத்தீங்களாங்க, பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு பதில் சொல்லியாவளா? ஏங்க என்ன, நான் சொன்னதுக்கு பதில் பேசுங்க. என்னது ஆமா ஆமா, போன நோண்டிட்டு இருக்கிறீங்க? இல்ல சிந்து, சும்மா பாத்துட்டு இருக்கேன் போன. நீங்க என்ன சொல்லிட்டு வந்தேன், அது இதுன்னு எதுவும் கேட்கப்படாதுன்னு சொன்னா? சரி சரி, நீ எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டு இங்க வந்து அது வேணும் இது வேணும் கேட்டுடக்கா. சிந்து, வேற நேரம் என்னைக்காவது நீ கேட்டு நான் வாங்கி தராம இருந்திருக்கா? நீ கேட்காமலே நான் இதெல்லாம் வாங்கி தரையும் உனக்கு. சரி, இப்பவும் வாங்கிடாங்க. இப்ப நீ நேரம் மசமா இருக்காமா, அது இதுன்னு போட்டு சாப்பிடாத. பானிபூரியில அந்த தண்ணி எல்லாம் எந்த தண்ணியில செய்வோம்ல தெரியாது, நல்லா இருக்காதுமா? சார், நல்ல தண்ணியில தான் செஞ்சிருக்கோம். நீ கொஞ்சம் சும்மா இரியா, குழந்தை பிறக்கட்டு, இந்த ஒரு மாசம் தான், அதுக்கு பிறகு நீ என்ன கேக்குறீங்க நான் உனக்கு வாங்கி தாரேன். பிள்ளை பாவம்லாமா வயிற்றுக்குள்ள இருக்குது, கொஞ்சம் பார்த்து நல்லதா சாப்பிடுமா? வெளிய வரும்போதாவது சந்தோஷமா இருக்கா? வாங்க, எங்க சந்தோஷம் அப்படி இருக்கு, நான் கேட்டதை வாங்கி தந்தா சந்தோஷமா இருப்பேன். வாங்கிக்கிட்டே தம்பி. சிந்து, நிலக்கடலை சாப்பிடுறியா? நான் கேட்டதை நீங்க வாங்கி தந்தீங்களா? நிலக்கடலை எனக்கு ஒண்ணு வேண்டாம். சத்தானது சாப்பிடு, வாங்கி தாரேன், நல்ல டேஸ்டா இருக்கும். சரி பாத்தா, ஒன்னு எவ்வளவுப்பா? ரெண்டு தா. இந்த பையன் இவ்ளோ சின்ன பையனா இருக்கான். டேய், நீ எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கா? என்னடா, எட்டாவது. ஏ ஸ்டாண்டர்ட் தான் படிக்கறியா? ஆமா அக்கா. மாரி அம்மா வேற கடல்ல வித்துட்டு இருக்கா, ஸ்கூல் போறியா? ஆ, போயிட்டு வரேன், போயிட்டு வந்துடு. இப்ப சாயங்காலம் சும்மா இருப்பேன்ல, அதான் எங்க அம்மா கொண்டு வேற கடல்லயே பார்க்கலாம்.
அப்படியா உங்க அம்மா என்ன வேலை பார்க்காத? எங்க அம்மா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பாத்திரம் கழுவுவனே. ஆ உங்க அப்பா? அப்பா எனக்கு இல்லனே. யா என்னமாச்சு அப்பாக்கு? அப்பா திடீர்னு சோம்பலாம் வந்து இறந்துட்டவன ஆறாவது பிடிக்கும் போது. ஐயா அப்படியா? உன் கூட பிறந்தது எத்தனை பேர்ப்பா? எனக்கு ஒரு அக்காலும் ஒரு தம்பியும். மூத்த கை இப்ப பிளஸ் டூ படிக்கா, தம்பி நாலாவது படிக்கான். அப்படியா? உங்க வீடு எங்க இருக்கு? சரி சரிப்பா, இப்ப வீட்டுக்கு வந்த உங்க அம்மா வீட்டுல இருப்பாப்லாம்? எப்போ வருவா? ராத்திரி இப்ப உங்க தம்பி எங்க? சரிம்மா, ஒரு ரெண்டு பொட்டலம் தா. கொண்டா. எவ்வளவு? 40? ஒரு நிமிஷம் இத உங்க அம்மாட்ட கொண்டு குடுனேன். விடிமா, நான் கொடுத்தேன் அம்மாட்ட குடுக்கணும். வேற எதுக்கு நீ செலவு பண்ணிட கூடாதுனமா? என் பேரு ஆல்பின். சரிப்பா அண்ணா, பரவாயில்லப்பா, நீ போய் வியாபாரத்தை பார்ப்போம். எங்க? என்னமா? என்னங்க இந்த பையன் யாருனே தெரியாத அவனுக்கு போய் 1000 ரூபாய் குடுக்கறிய? பாக்க பாவமா இருக்கு, இந்த சின்ன வயசுல இப்படி வேலை செய்யாமல அதான் கொடுத்தேன். நான் நீ கடலை எடுத்துக்க. எனக்கு இந்த கடலை வேண்டாம். ஏமா பிடிக்காதுங்க, அதை விடுங்க. அந்த பையன் பாவம்னு அவன் சொல்லியதுல வச்சு எப்படி நம்புறிய? இப்போ உள்ள பையக்கெல்லாம் என்ன விளங்காதவனால இருக்கானு தெரியுமா? அதெல்லாம் ஒவ்வொருத்தாலும் மூஞ்ச பார்த்தாலே தெரியும், ரொம்ப கஷ்டப்படிய பையனா இருக்கு. பாவமா இருந்து பார்த்த உடனே நான் அப்படி எடுத்த உடனே எல்லாருக்கும் ஒண்ணும் குடுக்க மாட்டேன். இந்த பையன் உண்மைக்கே நல்ல இயல, அவனை பார்த்தா தெரியலையே உனக்கு. சரி, ஆனாலும் விசாரிச்சுக்கிட்டாமா? இதுக்கு பின்னாடி வீடு இருக்குன்னு அங்க போய் பாத்துட்டு குடுத்துருக்கலாம்ல. நான் குடுக்காதுங்கன்னு சொல்லல. அப்படி எல்லாம் போட்டியா விசாரிக்கணும்? அந்த பையனுக்கு நம்ம குடுக்கணும்னு கொடுத்தாச்சு, இனி கடவுள் பாத்துக்கிடுவாரு. நம்ம ஏழைக்கு குடுக்கணும் தானே கொடுத்தோம், அவையும் வரையும் வேற வழியில செலவழிச்சான்னா அது அவனுக்கு. நான் நம்மளுக்கு பைபிள்ல போட்டிருக்க மாதிரி ஏழைக்கு இறங்குறவன் வந்து கடவுளுக்கு கடன் கொடுக்கறான்னு இருக்கலாம், அதுபடி செஞ்சிருக்கேன். இனி அவன் வீட்டுல கொண்டு கொடுத்தாலும் சரிதான், இல்ல அவன் செலவழிச்சாலும் சரிதான், ஆனந்த பையனை பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் செலவழிக்க கூடிய பையன் இல்ல, அப்படின்னா எப்படி கடல் வியாபாரம் எல்லாம் செய்வானா? வெளிய வந்ததுக்கு மன நிறைவா ஒரு வேலை பண்ணிருக்கிறிய. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அந்த பையனுக்கு அக்கா தம்பி மரியாதை அம்மா எல்லாரையும் பாக்கணும் ஆசையா இருக்கு. இன்னொரு நாள் வரும்போது பாக்க முடிஞ்சா பாப்போம். சரிங்க, கண்டிப்பா பாக்கணும். சரிமா, சரி அப்படி சாப்பிட்டு நடப்புமா? சரி சரி. என்று எப்படி வாக்கிங் போவோம்?